வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம பார்க்க போற படம் செல்வராகவன் டைரக்ஷன்ல எஸ் ஜெயசூர்யா நடித்து வந்திருக்க நெஞ்சம் மரப்புதலை படத்தை பத்தி பார்க்க போறோம் நெஞ்சம் மறப்பதில்லை முதல்ல இந்த கதையில் நடிக்க செல்வராகவன் கதை சொன்னதே தனுஷ் தான் பாதி கதையை கேட்ட தனுஷ் இந்த கதை என் சொந்த கதை மாதிரி இருக்கு நான் வரல என்னை விட்டுருங்க அப்படின்னு தெரிச்சு ஓடி எஸ்கேப் போயிட்டார் தனுஷ் அதுக்கப்புறம் இந்த கதைக்குள்ள வந்தவர் தான் எஸ் ஜே சூர்யா தான் சொந்த குடும்பத்துல வீட்டுக்குள்ள நடந்த சில பல சுவாரஸ்ய சம்பவங்களை வச்சு ஒரு கதையை எழுதி அதில் ஆத்மா ஆவின்னு புகுத்தி பேய் பட விரும்பிகளுக்காக ப்ரசென்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா ஒரு சீசன்ல பேய் படம் அப்படி போச்சு இந்த படம் அந்த சீசன்ல வந்திருக்க வேண்டிய படம் நாலஞ்சு வருஷம் தள்ளி போய் பேய் படங்கள்லாம் செத்த காலத்துல வரல இப்போ சினிமாவே சேர்த்து போனால் இந்த காலத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த புதுசா படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குட்டி குட்டி கேமராலாம் எடுத்துக்கிட்டு நானும் டேரக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரிட்டுறவங்களாம் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப கண்டிப்பா பார்க்கணும் எப்படி முடி ஒண்ணு இல்லாத ஒரு மொக்க கதையை கூட நல்ல ஒரு திரைக்கதை மூலம் ஆடியன்ஸை உட்கார வைக்க முடியுன்றத ஸ்கிரீன் பிளே சொல்லக்கூடிய திரைக்கதையை கத்துக்கணும்னா ரொம்ப எளிமையான ஈஸியான முறையில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்து தெளிவா கத்துக்குங்க சாக்கடையில பிறந்து குப்பத்தொட்டில வளர்ந்து எப்படியே தட்டு தடு மாதிரி பல பேர் ஏமாத்தி முன்ன வந்து ஒரு சுமாரான வேலை செஞ்சு பல பேர் கால கையை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆளாயி முதலாளி பொண்ணுக்கே ட்ரக்ஸை கொடுத்து உஷார் பண்ணி அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆனவர் தான் எஸ் ஜெய சூர்யா ஏழையாக பிறந்து வாழ்க்கையில பல கஷ்டங்கள் பட்டு குறுக்கோயில முன்னேறி மேலே வந்த புது பணக்காரன் தனக்குன்னு சொந்தமா ஒரு கம்பெனி பெரிய பங்களான்னு பொண்டாட்டி புள்ள வீட்டுக்கு தேவையான வேலைக்காரனு வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு அந்த வீட்டில் இருக்க நாலு வயசு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு புதுசா வேலைக்கு வராங்க ரஜினா வேலைக்கு வந்த அந்த பொண்ணு மேல எஸ் ஜே சூர்யாவுக்கு ஒரு கண்ணு இந்த படத்துல காட் விசஸ் எவியில் காட்டுறேன்னு சொல்றாங்க அந்த எவில யாருனா எஸ் ஜே சூர்யா அந்த காட் யாருனா ரஜினா என்னதான் புது பணக்காரனா இருந்தாலும் எஸ் ஜே சூர்யா மனசுல இன்னும் பழைய கேடுகட்ட எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கு ஏதோதோ வேலை எல்லாம் பண்ணி ரஜினா அடைய ட்ரை பண்றாரு எதுக்குமே பசியாத ரெஜினாவை ஒரு கட்டத்துக்கு முன்னாடி என்ன பண்றது தெரியாம ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறாரு அங்க போறாங்க இன்டர்வல் இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு சுத்தமா தெரியாது இது ஒரு பேய் படம்ட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லவே இந்த படம் பேய் படம் மாதிரியே போகாது சில்வராக அவனா பேய் படம் எடுக்க போறாரு பேய் படம் சொல்லிட்டு எதை எதோ காட்டப் போறாங்க பாருங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் பல பேர் இந்த படத்தை பார்த்தாங்க ஆனா இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் அதர பல பேய் படத்துடைய கதை தான் கற்பழிக்கப்பட்டு இறந்து போன ரஜினா அவங்க சாவுக்கு காரணமாக இருந்த எல்லாரையும் பழி வாங்கி கொலை பண்றாங்க அதான் மீதி கதை என்னங்க இவ்வளவு மட்டமான கதையா இருக்கேன்ட்டு கேட்கலாம் நீங்கள் இந்த படத்தில் கதையெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லைங்க இதே மாதிரி பழிவாங்கல் கதையை வச்சே கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் ஒரு ஆயிரம் படம் வந்திருக்கு அப்படி இருக்க இந்த படத்தை எப்படி பார்க்க முடியும்னு நினச்சிங்கன்னா முடியும் இந்த படத்தை நிச்சயமாக தேட்டரில் எங்கள் தனியாக போய் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க என்னது தனியாக போய் பார்த்தா என்ஜாய் பண்ணுவோமா அப்போனா ஃபேமிலிக்கு செட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனங்கள் இந்த காலத்தில் நிறைய விஷயங்களை மறந்துட்டாங்க எந்த காலத்தில் செல்வராவன் படம் ஃபேமிலிக்கு செட் ஆச்சு நீங்க துள்ளுத இளமைய இருந்து காதல் கொண்டேனோ புதுப்பேட்டையோ இல்லை ஆயிரத்தில் வருவனோ நீங்க எந்த படங்கள் எடுத்தாலும் இந்த படங்கள் எதுவுமே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்காது குறிப்பா இந்த படங்கள்லாம் டிவியில் போட்டா என்னைக்காச்சும் குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்து பார்த்துருக்காங்களான்னு போய் பாருங்க கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் அந்தந்த காலகட்டம் ரிலீஸ் ஆகும்போதே யங்ஸ்டர்ஸ் மட்டுமே விரும்பி பார்த்த படங்கள் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷங்களும் இந்த படத்தை தனியாக பார்த்தா ஓரளவுக்கு என்ன இருக்குன்னு ஒரு ஆர்வத்தில் பார்ப்பாங்களே தவிர்த்து குடும்பத்தோட எல்லாம் படத்தை உட்காந்து பார்க்க முடியாது இந்த படமும் அதே மாதிரி தான் இந்த படத்தை தனி போய் பாருங்க அந்த அளவுக்கு தியேட்டர்ல பல சீன்ஸ்ல நீங்களே வாய் விட்டு சிரிப்பீங்க ஏன்னா இந்த படத்துல நிறைய இடத்துல எஸ் ஜே சூரிய காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்தில் பல ஷாக்கிங்கான விஷயத்தையே காமெடியா சொல்லியிருக்காங்க அது என்னன்னா இந்த சொசைட்டில எவ்வளவு கேவலமான மக்கள் இருக்காங்க எப்பேற்பட்ட தப்பு பண்ணவங்களாம் கூட ஏன் இப்படி சுத்தமாக பயமே இல்லாமல் இருக்காங்க ஆனா இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எப்படி யோகியனா வெளியே நல்ல மாதிரி நடிக்கிறாங்கன்றத ரொம்ப கிளியர் கட்டா சற்றுலா இதையே காமெடியா காட்டியிருக்காங்க இந்த படத்துல படத்தில் வர நிறைய டைலாக் பின்னாடி உள்கூத்து தென்னமும் இருக்கு இந்த படத்தில் எஸ் ஜே அந்த வீட்டு வேலைக்காரங்களா எங்க முதலாளி எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க ஆனால் படத்தில் எஸ் ஜே சூர்யா பண்ணுற ஆக்டிங் எல்லாமே முக்கா சிவாஜியை முழுங்கிட்டு வந்த மாதிரி நடிச்சிருப்பார் இந்த படத்தில் சிவாஜி ஆவியே அவர் உடம்புக்குள்ள இருக்கிற மாதிரி தான் நடிச்சிருக்காரு பல பேருக்கு ஸ்க்ரீனில் நடிக்கிறது எஸ் ஜே சூர்யாவா சிவாஜியான்னு தெரியாத அளவுக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் டைலாக் டெலிவரி எல்லாம் பின்னிருக்காரு இதனாலே அவர் பல இடங்களில் கிளாப்ஸ் அழுறாரு இந்த மாதிரி அவர் அற்புதமாக நடிக்கிறதாலேயே கேவலமான மனுஷனான இந்த கேரக்டர் மேலே எந்த ஒரு பெரிய கோபமும் ஆடியன்ஸுக்கு வரவே இல்லை இப்பேற்பட்ட ஒரு கெட்டவனை பார்த்து நமக்கு கோவம் வராமல் சிரிப்பு வர வச்சார் பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் சில்வராகவும் ஜெயிச்சிருக்காரு ஒரு சாதாரண சினிமா ஃபேன்ஸுக்கும் செல்வராகன் ஃபேன்ஸுக்கும் இந்த படம் ரொம்ப திருப்திகரமான படமா இருக்கும் ஆனா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் சுத்தமாக செட் ஆகாது இது பியூர்லி ஒரு ஏ கிளாஸ் படம் இந்த படம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இன்னைக்கு ஓடிடியில் எவ்வளோ எவ்வளவு குப்பை படம் வருது ஆனா இந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு பத்து கேரக்டர் வச்சு எழுதப்பட்ட படம் ஒரு பெரிய பங்களா ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட கமல் நடித்த சிகப்பு ரோஜகல் படத்தை இந்த படம் அங்கங்க நியாபடுத்தினாலும் சூர்யா தனித்து நின்று ஜெயித்து காட்டிருக்கார் இவர் ஏன் சிவாஜி மாதிரி நடிக்கிறாரு சிவாஜி இன்ஸ்பிரேஷனல் நடிக்கிறாரா இல்லை இவரோட ஆக்டிங்கே சிவாஜி மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு எந்த ஒரு கேள்வியும் அவரை பார்த்து கேட்கவே முடியல ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது சிவாஜி இன்னும் சாகலை அதே மாதிரி நடிக்கிறதுக்கு இப்போ ஆளும் இல்லை ஏதோ ஒன்று இவராச்சும் பண்ணுறாரு எப்படி ஒன்று இதே மாதிரி நல்ல விதமாக நடிச்சுட்டு போயானு தான் பல பேர் சொல்லிட்டு போகிறாங்க இப்படி ஒரு சிவாஜி தனமான ஆக்டிங்னா இந்த படத்தில் இருக்க போதுனா அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் கழித்து வந்தாலும் இந்த படம் சோட போகாது ஏன்னா எப்போவுமே சிவாஜி சிவாஜி தான் இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலானா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமா ரொம்ப விரும்பி பார்க்குற ரசிகர்களுக்கும் செல்வராக ஃபேன்ஸுக்கும் இந்த படத்துக்கு தாராளமாக நூற்றுக்கு நூறு மார்க் கொடுத்துருவாங்க ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பல பேருக்கு இந்த படத்துடைய கான்செப்ட் கிளியராக புரியாது இந்த படத்துக்கு என்னென்னவோ இன்னர் லேயர் டீ கோடிங்லாம் இருக்குது அதெல்லாம் பிரித்து மேஞ்சாலும் யோ படம் பிடிக்கலையா இதெல்லாம் ஒரு கதையான்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க வேணா இந்த படத்துக்கு ஒரு நூற்றுக்கு ஒரு நாற்பது மார்க் கொடுப்பாங்க ஆனால் செல்வராவன் படம் எடுத்திருந்தவோ அவங்களுக்காக கிடையாது இல்லை அவர் யாரை கணிச்சு அவங்களா தான் இந்த படத்துடைய ஆடியன்ஸ் நினைச்சு எடுத்தாரோ அவங்களுக்கு இந்த படம் நிச்சயம் போய் சேர்ந்துடுச்சு அவங்களும் ரசித்து பார்த்தாங்கிறது உண்மை இந்த படத்தில் பல இடங்களில் சில்வராக டைலாக் சிரிப்பு வர வைக்குது முன்னெல்லாம் அங்கே எங்கேன்னு கெட்டவங்க இருந்தாங்க கடவுள் ஈஸியாக வந்து அவங்கள போட்டு தள்ளிட்டு போயிட்டாரு இப்போல்லாம் உலகம் பூராவே கெட்டவங்க தான் ஏதோ அங்கே எங்கன்னு தான் நல்லவங்க இருக்காங்க இப்போ மெஜாரிட்டி நாங்கள் தான் எங்களை உன்னால் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி டைலாக் ஆகட்டும் ரெஜினா அவருக்கு சமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக சில டைலாக்லாம் பேசுவார் பாருங்க அது மட்டும் இல்லை செல்ஃபி எடுக்கும்போது நீ ஃப்ரேமை தாண்டி போயிட்ட இப்போ நீ ஃப்ரேமுக்குள்ளே வரணும் இந்த மாதிரி டைலாக் ஆகட்டும் பார்த்த உடனே வரத்தாண்ட காதல் பார்க்க பார்க்க வரத்தெல்லாம் காஜி இந்த மாதிரி டைலாக் ஆகட்டும் பல்லு இருக்கிறவன் பட்டாணி திம்பான் எனக்கு பல்லு இருக்குது என்ன அது கூட சில பொறுப்பும் இருக்குது இந்த மாதிரி டைலாக் ஆகட்டும் டே ரா அப்படின்ற டைலாக் ஆகட்டும் உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை பட் ஐ லவ் யூனு நந்திதா சொல்கிறதாகட்டும் மாதிரி இந்த படத்தில் மட்டும் மீம்ஸ்க்காக டைலாக் பொறுக்குனாலே கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி டைலாக் வரும் இந்த படம் பார்த்துட்டு போய் நீங்கள் வீட்டில் போய் படுங்க உங்களை நிச்சயமாக இந்த படம் ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணோம் அந்த டிஸ்டர்பன்ஸில் மிகப்பெரிய பங்கு எஸ் ஜே சூரியா இருக்கும் ஹாலிவுட்ல குவிண்டின் டேரக்டர் டேரக்ட் பண்ண ஒன்ஸ் அப்பன் டைம் என்ன ஹாலிவுட்னு ஒரு படம் வந்திருக்கு படத்தில் மொத்தமே ஒரு நாலு கேரக்டர் தான் அந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரி பெரிய கதையெல்லாம் ஒன்றும் இருக்காது ரெண்டு பேர் மாறி மாறி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் ஏதோ ஒரு சில பல சண்டை காட்சிகள் வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க அந்த படத்தை போய் பெருசாக ஆஹா ஓஹோனு எத்தனையோ பேர் பாராட்டி பேசியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு ரிவியூக்கு மேலே ஆன்லைன்ல இருக்கும் ஏன்டா அந்த படத்தை விழுந்து பேசுறீங்க அப்படி என்னடா அந்த படத்துக்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன தான் தேடி தேடி கண்டுபிடிச்சாலும் அந்த படத்தில் பெருசாக ஒன்றும் இருக்காது அதே மாதிரி தான் இந்த நெஞ்ச மரப்புலையும் படத்தில் ஒன்றும் இல்லை தான் ஆனால் இந்த படத்தை பற்றி ஃப்யூச்சரில் பல பேர் புகழ்ந்து தள்ள போகிறாங்க இன்றைக்கி நம்ம இதை பிடிக்கலன்னு சொல்லிட்டே வச்சிங்களேன் நீ அப்போவே அந்த படத்தை பிடிக்கலன்னு சொன்னலை உனக்கு அறிவே இல்லைன்னுருவாங்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா படம் ஒரு சில இடத்துல கண்டாகவே இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு கொஞ்சம் அக்கம் பக்கம் சுற்றி வேடிக்கை பாருங்கள் ஏன் பாராட்டுறான் எதுக்கு பாராட்டுறேன்னு தெரியாது இப்படி ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு குப்பை கதையை வச்சு ரெண்டரை மாதிரி நம்ம தேட்டரில் உட்கார வச்சார் பார்த்தீங்களா அந்த இடத்துல சிலவராக ஜெயிச்சிட்டாரு இந்த ஒன்றும் இல்லாத வெத்து வேட்டை படத்தை பற்றி உலகம் ஃபுல்லாக இனிமேல் பேச வைப்பார் பார்த்தீங்களா அங்கே தான் செல்வா கால் மேலே கால் போட்டு உட்காந்து வென்று காட்டியிருக்கிறார் பல பேருக்கு எச்ஜே சூர்யா நடிப்பை பார்த்து ஒரு புன்முருவல் வருது அது என்னன்னா சிவாஜியை அப்படியே கண்முன்ன காமிச்சிட்டேயா நிஜமாவே சிவாஜியை பார்த்த மாதிரி இருக்கு ஆனால் இதுல ப்ளஸ் என்னன்னா இது என்னமோ மிமிக்கிற பண்ணி கலாய்க்கிற மாதிரி இல்லை நிறைய சீன்ஸ்ல ஒரிஜினலாவே சிவாஜி வசந்த மாளிகை என்ன பண்ணிருப்பாரோ அதே மாதிரி தான் நடிச்சிருக்காரு எச் ஜே சூர்யா இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் எச்ஜே சூர்யா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு படத்துக்கு முன்னாடி வெளிலாம் நடிச்சிட்டாரு ஆனா இதுக்கு முன்னாடி அஞ்சு படம் நடிச்சிருந்தாலும் இனி அவர் நடிக்க போகிற அத்தனை படத்துக்கும் ரெஃபரன்ஸ் என்னன்னா நெஞ்ச மறப்பதில்லை நீங்க வேணா பொறுத்து இருந்து பாருங்க அடுத்த படத்துல சந்திப்போம் என்ன லுக்கு விடுற ஆமா தெரியாம கேட்கிறேன் என்ன விட நீ பெருசா என்ன தப்பு புடி இருப்பா ஆ டல்மி டல்மி டல் டல் டல்